எப்படி என்பது பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்ப அவர்கள் உரையாற்றுவார். அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறானே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்ட்ரு கேமிங் எப்பியா. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் நைட்டில் எப்படி வந்து எஃபிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பேஜினோ வந்து இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வெர்ஷன் தமிழில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மொத்தம் வந்து 13 steps. ஸோ 13 steps கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த 13 steps பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட பிசி வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் 10. இஃப் யூ வாண்ட், இது ஒரு ஆப்ஷனல் தான், பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா செம்ம எஃபெக்டிவான ஒரு எஃபிஎஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்லி 14 மட்டும் தான் இருக்கும். ஸோ 14 மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐஎஃப்எஸ் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். எனக்கு வேணான்ற ரீசெட்லாம் பண்ண வேணாம், நான் அப்படியே வந்து இப்போ இருக்க மாதிரியே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரீசெட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், ரீசெட் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணலாம். மொத்தம் வந்து 13 steps. ஸோ 13 steps மறக்காமல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேஜினோட அந்த எஃபிஎஸ் இன்க்ரீஸ் பேக்கை வந்து டவுன்லோட் பண்ணி போகிறோம். அண்ட் டவுன்லோட் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து 13 steps அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுப்போம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆப்டிமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 14 ஓல்டு ஃபைலை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம புதுசாக பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால ஓல்டு ஃபைல் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெர்சன்டேஜ் ஆப் டேட்டா பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது வரும். ஸோ அதில் வந்து ஆப் டேட்டா, அதுக்கப்புறம் லோக்கல், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட்நைட் கேம், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்ட்நைட் கேமை டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஓல்டு ஃபைல். ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு எம்டி ரீசைக்கிள் பின். ஸோ மொத்தமாக வந்து நம்ம ஓல்டு இது போயிடுச்சு நடக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃபோர்ட்நைட் ஓல்டு கேம் ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நியூவாக அந்த கேம் ஃபைல் வேணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா, ஃபோர்ட்நைட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். பிசி ரீசெட் பண்ணவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து நியூவாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பட் பிசி ரீசெட் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா, ஃபோர்ட்நைட்டை ரீஇன்ஸ்டால் தான் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எபிக் கேம்ஸ்குள்ளே போயிட்டு லைப்ரரிஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படி பார்த்திங்கன்னா, அதை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணும். அப்போ தான் வந்து அந்த நியூ இந்த கேம் ஃபைல் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஃப்ரெஷ்ஷாக வரும், ஃப்ரெஷ்ஷாக வந்தால் மட்டும்தான் இந்த எஃபிஎஸ் வந்து பேக் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 30 steps முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணும் கேமை. ஸோ அப்போ தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் பாயிண்ட். ஸோ டேப்பில் வந்து சர்ச் டேப்பில் வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் வரும். அதை கிளிக் பண்ணால் ஒரு டேப் வரும், அந்த டேப்பில் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் கேம் எதில் வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ லோக்கல் டிஸ்கில் வச்சிருக்கனால அதை கிளிக் பண்ணி கான்ஃபிகர் கொடுத்தோம் அப்படின்னா, அதில் ஒன்று நம்ம வச்சு செட் பண்ணிவிட்டு ஓகே அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டு, நம்ம கிரியேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அதில் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ஃபோர்ட்நைட் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த எஃபெக்ட் எதுவுமே வேணாம், எனக்கு எஃபிஎஸ் இந்த ஆப்டிமேஷன் எதுவுமே வேணாம் அப்படின்னா, நீங்கள் பலபடி கேம் வேணும் அப்படின்னா ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 30 steps முன்னாடி நம்ம வந்து இந்த எக்ஸ்டெட் பண்ண எஃபிஎஸ் ஃபைல்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 30 steps ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் இருக்குது, அது ஐ லோவு ரெக்கமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 30 steps ஆரம்பிக்கிறதுக்கு இந்த முழுக்க முழுக்க இந்த எஃபிஎஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ 30 steps ஆரம்பிக்க போது அதுக்கான ஜஸ்ட் சும்மா காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும்தான் காட்டுறேன். ஸோ 30 steps ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ ரெடி கைஸ்? ஸோ ஸ்டெப் நம்பர் 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, சர்ச் டேப்பில் பெர்சன்டேஜ் ஆப் டேட்டா பெர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம என்டர் கொடுக்க போகிறோம். ஸோ என்டர் கொடுத்தோன்னே டேப் வந்துடும். ஸோ அந்த டேப்பில் வந்து ஆப் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லோக்கல் அண்ட் அதில் வந்து ஃபோர்ட்நைட் கேம். ஸோ அதில் சேவ்ட், அதுக்கப்புறம் கான்ஃபிகு அண்ட் அதுக்குள்ளே போயிட்டு விண்டோஸ் கிளையண்ட். ஸோ அதில் வந்து கேம் யூசர் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எஃபிஎஸ் பேக் உள்ள போயிடலாம். ஸோ பேக் உள்ள போனது அதில் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதில் 3 இருக்குது, ஐஎன் லோவன் ரெக்கமெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஐஎன் பிசிக்கு ஐஎன், லோவன் பிசிக்கு லோவன், ரெக்கமெண்டட்னா மீடியம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 3 இதுவும் வந்து விண்டோஸ் கிளையண்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2, நம்ம எஃபிஎஸ் பேக்குள்ளே போகிறோம். ஸோ அதில் வந்து லான்ச் ஆப்ஷன் இருக்கிறத கிளிக் பண்ண போகிறோம். ஸோ நோட் பண்ணணும், ஓப்பன் ஆகுது.
இதில் நாலு விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ப்ரிஃபர்டு ப்ராசஸர் 8 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட ப்ராசஸர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போயிட்டு நம்ம சிபியூ பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிட்டு சிபியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இதில் பாருங்கள் 4 cores 4 processor இருக்குது. ஸோ இது வந்து 4 processor வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் 8 என்னவோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 நல்லா 4 யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஃபியூச்சர் யூஸ் ஆகும். ஸோ இது எங்கே வந்து நான் போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எபிக் கேம்ஸ்குள்ளே போய் போட போகிறேன். ஸோ எபிக் கேம்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம செட்டிங்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போனோம். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோர்ட்நைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து அடிஷனல் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எடிட் பண்ணுறங்க, அப்படி இல்லைன்னா நியூவாக போட பாருங்க. அப்படியே கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஃபோர்ட்நைட் அப்படி கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச் ஆப்ஷன் வந்து உங்கள் எபிக் கேம்ஸில் இருக்குது. ஸோ ஸ்டெப் நம்பர் 3. ஸோ நம்ம ஃபோர்ட்நைட் எஃப்எஸ் பேக் உள்ள போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிமேஷன் சைட்டில் அந்த எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் 2 கஸ்டம் லான்ச் கிளிக் பண்ணுறோம். ஸோ 3DEF இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம கேம் ஆக்சுவலாக இதில் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து டீல வச்சிருப்பீங்க, சில பேர் ஈல வச்சிருப்பீங்க, எஃப்ல வச்சிருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் இப்போ எந்த வந்து சி டிரைவில் இருக்குது வேணால் பாருங்கள். எந்த வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் எப்பயுமே மோஸ்ட்லி ரேன் எல்லாருக்கும் வந்து கஸ்டமாக வந்து எல்லாருக்கும் சி டிரைவில் தான் இருக்கும். ஸோ சி டிரைவ் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா 4 cores 8 cores இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட என்ன கோர் நம்ம என்ன த்ரெட் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போய் சிபியூ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து 4 cores 4 threads ஆஹா எனக்கு வந்து இந்த ஸ்டெப் வராது. ஸோ இந்த ஸ்டெப் வந்து 4 cores 4 threads இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. மற்றபடி இருக்கவங்க வேறு மாதிரி இருக்கவங்க 4 cores 8 threads மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 cores 4 steps ஸோ ஸ்கிப் பண்ணுறங்க அவங்க மட்டும். ஸோ இதில் வந்து நான் சும்மா 8 cores 8 threads எடுத்து இந்த போர்ட் லான்ச் எடுத்து வந்து டெஸ்க்டாப்பில் போட்டேன். ஸோ இது மூலமாக நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் டேப்பில் போயிட்டு திஸ் பிசி அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற சி டிரைவில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபோர்ட்நைட் கேம் தேடுறேன். வேறு சார் எபிக் கேம்ஸ்குள்ளே போயிட்டு ஃபோர்ட்நைட் அண்ட் ஃபோர்ட்நைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோர்ட்நைட் கேம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனரிஸ் Win64. ஸோ Win64 பார்த்தீங்கன்னா 4 launcher இருக்கும்ல, அந்த லான்ச்சர் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த Win64 ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கேபிட்டல் விட போயிட்டு டிசபிள் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்டிமைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஐடி பேர்ஸ் அதிலும் வந்து ஓவர்ரைட் ஐடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துடணும். ஸோ அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. இந்த ஃபோர்ட்நைட் Win64 ஷிப்பிங்க்கும் ஃபோர்ட்நைட் லான்ச்சருக்கு மட்டும்தான் பண்ணும். கேபிட்டல் போயிட்டு அதே மாதிரி டிசபிள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ரேஷன் அண்ட் வந்து சேஞ்ச் ஆகி அதை எடுத்து விட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துணும். ஸோ இது ரெண்டுக்கு மட்டும் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா கேமை நீங்கள் லான்ச் பண்ணால் இந்த 14 ஆப்டிமேஷனோட லான்ச் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4. ஸோ ஃபோர்ட்நைட் எஃப்எஸ் பேக்கில் அகைன் போகிறோம். ஸோ அகைன் ஆப்டிமேஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் 2 ப்ராசஸ் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 3 விஷயங்கள் இருக்குது. 1 வந்து அபோ நார்மல் அண்ட் ஹை ப்ரையாரிட்டி அண்ட் நார்மல் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ இட்ஸ் டிபெண்டிங் ஆன் யூ என்ன வேணும் அப்படின்றது உங்களை பொறுத்தா இருக்குது. என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு எஃப்எஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபோர்ட்நைட் ஹை ப்ரையாரிட்டி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்களும் அதே பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் போனால் இன்ஸ்டால். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் வருது, இன்ஸ்டால் பண்ணாலே எனக்கு ஏன் தெரியல வீடியோவில். இருந்தாலும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 4. ஸோ நான் ஸ்டெப் நம்பர் 5. ஸோ ஃபோர்ட்நைட் எஃப்எஸ் பேக் உள்ள அகைன் நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஆப்டிமைசேஷனுக்குள்ளே போயிட்டு சிபியூ செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா GeForce எக்ஸ்பிரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் மேட்டர். ஸோ அது இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்டைய இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கவங்க என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா அது அப்டேட்டடாக இருக்குன்னு பார்க்கணும். போதில் அதெல்லாம் அப்டேட்டாக வச்சுக்க மாட்டீங்க. ஸோ அந்த டிரைவர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஃபோர்ட்நைட் எஃப்எஸ் நல்லா கிடைக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்டேட்டாக இருக்குன்னு நம்மளதில் முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். நம்பளது அப்டேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இருக்கா அப்படி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா. ஸோ ஜிபி செட்டிங்ஸ்ல என்ன ஒன்றுமே இல்லை, இந்த என்விடியா கண்ட்ரோல் பேனல் தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் வரும் பார்த்தீங்களா என்விடியா கண்ட்ரோல் பேனல். ஸோ அதுக்குள்ளே போய் சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிக் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன், கொண்டு போடுவோம் பெரிய சும்மா எல்லாத்தையும் நான் பண்ணுமா. ஸோ ஸ்க்ரீன்ஷாக கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் இதை பண்ண மாட்டேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாக கொடுத்துருக்காங்க, ஈஸியானதாக இருக்கும். எல்லாமே வந்து ரவுண்ட் பண்ணி வச்சு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணலாம். முனே மூணு ஸ்க்ரீன்ஷாட் தான். வேறு எல்லாத்தையும் என்ன பண்ண சொன்னீங்க அம்பிட்டு பேரும் கொண்டு போடுவேன். ஸோ இதான் வந்து ஸ்டெப் நம்பர் 5. நவ் வி ஆர் கோயிங் டு சி அ ஸ்டெப் நம்பர் 6. ஸோ ஸ்டெப் நம்பர் 6 என்ன பார்த்திங்க அப்படின்னா நத்திங் கஸ்டம் ரெசல்யூஷன். இது ஆப்ஷனல் கூட தான். ஸோ கஸ்டம் ரெசல்யூஷன் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி தரப்போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க, என்விடியா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் ரெசல்யூஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கஸ்டமைஸ் அதுக்கு டேப்பை கிளிக் பண்ணுறோம் அண்ட் எனபிளில் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிரியேட் கஸ்டம் ரெசல்யூஷன் கொடுக்குறோம். இது மோஸ்ட்லி வந்து 1080 pixels அதாவது 1920x1080 அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். 720 pixels எனக்கு தெரியல. ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசல்யூஷன் 1920x1080. ஸோ இந்த ரெசன்காரங்க வந்து இதை வந்து கஸ்டம் ரெசன் மாற்றிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் 1920 வந்து 1904 வச்சுக்கிறேன் அண்ட் வந்து 1080 வந்து 1071 வாட் எவர் இட் இஸ் நான் வச்சுட்டு எஸ் கொடுத்தேன் அப்படின்னா அப்ளை பண்ணி அப்ளை ஆகிடும். ஸோ கஸ்டம் ரெசன் வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ அட்ஜஸ்ட் டெஸ்க்டாப் சைஸ் அண்ட் பொசிஷன்ஸ். ஸோ இதில் வந்து 3 டேப் தான் இருக்குது. 4 டேப் வரும். 1920x1080 வச்சுருக்கவங்களுக்கு அது வந்து வச்சிருக்கவங்களுக்கு மெஜ் ஸ்கேலிங்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு கஸ்டம் ரெசன் அப்ளை ஆகிடும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 6. இட்ஸ் நான் ஆப்ஷன் அவ்வளோதான்.
ஸோ ஸ்டெப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெசிஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கேம் கிளப்பே அதை அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சில சேஞ்சஸ்கள் பண்ண வேண்டும், லைக் அந்த லோ எல்லாமே லோ கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த இது. ஸோ 75% முடிஞ்சிருச்சு, இன்னும் 15% இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த இன்க்ரீஸ் பூஸ்ட்டு எஃப்எஸ் பூஸ்ட்டு. ஸோ நம்ம கேம் குள்ளே போகலாம். ஸோ கேம் குள்ளே போயிட்டு இந்த கேம் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மோட் ஃபஸ்ட்டு. அது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்க்ரீனில் தான் வச்சுக்கணும். ஸோ விண்டோஸ் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்காதீங்க. அகம் டிஸ்பிளே ரெசல்யூஷன் 3 இருக்குது மொத்தம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், ஒன்று வந்து கஸ்டம். நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணல வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ஒன்று வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு வந்து 800 வருது, சில பேருக்கு 720 வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ் வந்து கொஞ்சம் ஹையாக வரும், ஏன்னா வந்து இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் வந்து ஒன்று வந்து என்னது ஸ்டாண்டர்ட், நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம ரெசல்யூஷன் என்னவோ அது வரும். ஒன்று கஷ்டம் அந்த இன்னோட கண்ட்ரோல் பண்ணல ஒன்று பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் ஸோ எஃப்எஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம்ல. ஸோ எஃப்எஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ எஃப்எஸ் வந்து எப்பயுமே வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் அன்லிமிடெட் வச்சு பாருங்க. அன்லிமிட்டில் கண்டிப்பாக வந்து செம்ம ஒரு எஃப்எஸ் கிடைக்கும் இந்த வீடியோக்கு அப்புறம். ஸோ வந்து எல்லாரும் வந்து அன்லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D வெர்ஷன். ஸோ குவாலிட்டி வேணாம், அந்த குவாலிட்டி நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ 3D வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடாக கம்மி பண்ணோம் அப்படின்னா அது வந்து பொம்மை மாதிரி தெரியும், நம்மளோட அந்த கேமே பொம்மை மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கலாம், கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் விஷன் கிடைக்கும். உங்களுக்கு எங்கே விஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1.240 லைக் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக அப்ளை பண்ணி கேமோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விஷன் தெரியும் பார்த்தீங்களா, அதில் வைக்கலாம். ஏன்னா 3D ரொம்ப ரொம்ப ஐ எஃப்எஸ் கொடுக்கும். இந்த 3D எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஐ எஃப்எஸ் கொடுக்கும். இல்லை எனக்கு வேணாம் 100% எனக்கு வேணும் அப்படின்றவங்க 100% வச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு 100% வேணாம் கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம், கம்மியாக வச்சுக்கலாம் டிப்பெண்டிங் ஆன் யூ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வியூ டிஸ்டன்ஸ், ஷேடோஸ், ஆண்டிலேஷன், இந்த எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே என்ன பண்ணுறேன் லோவில் வச்சுக்கிறேன், ஷேடோஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், வியூ டிஸ்டன்ஸ் நியர் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாமே இப்படியே இருக்கட்டும், வேறு எந்த சேஞ்சஸ் வேணால் அப்போ தான் வந்து ஹை எஃப்எஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீசிங்க். ஸோ வீசிங்க் என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், மோஷன் பிளர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், ஷோ எஃப்எஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ஆலோ மல்டி த்ரெட் ரெண்டரிங் வந்து ஆன் பண்ணிச்சிக்கும். இந்த மல்டி த்ரெட் ரேட்டிங் வந்து ரொம்ப ஹை எஃப்எஸ் கொடுக்கும் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்விடியா ஹைலைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சில பேருக்கு ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கோங்க, அது வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா எஃப்எஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ரீப்ளேஸ் வந்து நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, தேவைப்பட்ட ஆன் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணுறேங்க, அந்த மிச்ச எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேங்க. அண்ட் கான்ஸ்டபிள் டிப்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் டூட்டோரியலுக்கு. ஸோ மிச்ச எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அவ்வளோதான் முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ, ஆடியோ வந்து சவுண்ட் குவாலிட்டி, அதே வந்து மோஸ்ட்லி ஐயில் இருக்கும். ஸோ நான் வந்து லோவில் வச்சேன் அப்படின்னா எனக்கு லோ ஐ மீன் ஐ எஃப்எஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அது தெரில எனக்கு பேச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து லோவில் வச்சுக்கலாம். 3D ஹெட்ஃபோன்ஸ் தவிர்த்து எனக்கு தேவைப்படாது, ஏன்னா அந்த ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி என்னோட கேம் செட்டிங்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படாத 3D ஹெட்ஃபோன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எங்கே ஓடுறான் எங்கே வரான் அப்படின்னு தெரியும். ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம், மற்ற இருக்க 3 வந்து உங்களை பொறுத்து. ஸோ நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். ஸோ நான் பேக்ரவுண்டே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், அண்ட் செப்டில் வந்து அதிகமாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதுவும் தேவையில்லை, ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது டிபெண்டிங் ஆன் யூ, ஸோ அப்ளை பண்ணுங்கள், எஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 7. ஸோ ஸ்டெப் நம்பர் 8 அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபைல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எஃப்எஸ் பேக்குள்ளே போயிட்டு ஆப்டிமேஷன்ஸ்குள்ளே போயிட்டு ரிச் ஆப்டிமேஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ முன்னாடி சாப்டர் 1 பேஜில் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஒன்றா வந்து எனபிள் பண்ணணும், வேல்யூ மொத்தம் ஒரு தலைவலியான வேலையாக இருந்துச்சு, நான் கிட்டத்தட்ட அதை மட்டும் ஆஃப் அன் அவராக பண்ணேன். ஸோ இதில் வந்து அவர் வந்து மொத்தமாக கொடுத்தாரு, ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு விஷயங்கள் இருக்குது பாருங்கள், டிஃபால்ட் ரிச் ஃபைல்ஸ் டு ரிவோர்ட். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு திரும்பி வேணாம் அப்படின்னும் போது எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணுறதுக்காக ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் ரிவர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரீட் திஸ் ப்ளீஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ட் பண்ணுங்கள், என்ன ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம போய் தனித்தனியாக ஒன்றா பண்ண தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிசபிள் டிவிஆர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் விடுறேன் எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் டிசபிள் டிவிஆர் 2. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கு கேம் ஆப்ரேஷன் இது வரைக்கும் கேம் ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு 2 வந்து 1 தான் பண்ணோம் நம்ம. இந்த 4 பண்ணிட்டோமா, லாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா 2, அதில் 1 தான் பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து லோ மெட் ஆப்ரேஷன் இருக்குது, ஒன்று வந்து மெட்டு டு ஹை ஆப்ரேஷன். இப்போ வந்து லோ என் பிசி வச்சுக்கோங்க, லோ டு மெட்டு யூஸ் பண்ணோம். ஒரு இல்லை இந்த எனக்கு வந்து மீடியம் பிசி தான், ஓரளவுக்கு பரவலமான பிசினா மிட் டு ஹை யூஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தில் இது 1 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 1 வந்து என்னது லோ டு மெட் ஆப்ரேஷன், 1 வந்து மெட் டு ஹை ஆப்ரேஷன். இது வந்து லோ என் பிசிக்கு, இது வந்து மீடியம் பிசிக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 8. ஸோ ஸ்டெப் நம்பர் 9 என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட். ஸோ டிஸ்கார்டில் வந்து நிறைய பேர் கேம் ஆடுறது போது ப்ரோ எஃப்எஸ் ரொம்ப ட்ராப் ஆகுது ப்ரோ, ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ, டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறதுனால ப்ரோ லேக் ஆகுது கேம், அதெல்லாம் ஆட முடியல சொல்கிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஆசலேஷன்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கார்ட் வந்து ரீ ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இது வந்து ரொம்ப வந்து எஃப்எஸ் அதிகமாக பண்ணும் லேக் கம்மி பண்ணும் அப்படிலாம் கிடையாது. போகிற எஃப்எஸ் போக தான் லேக் எடுக்குது, லேக் தான். பட் அப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நான் டேம் ஷூராக சொல்கிறேன். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 9. ஸோ ஸ்டெப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி எஃப்எஸ் பேக்கில் போயிட்டு கமாண்ட் அப்படின்ற ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்குள்ள ஒரு சம்திங் லைக் ஒரு கோட் மாதிரி இருக்குது. ஸோ அதை திருப்பி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சிஎம்டியில் அதை வந்து நம்ம கூட போகிறோம். ஸோ சிஎம்டி ரன்னர்ஸ் அட்வான்ஸ் கொடுத்து தான் வரும், நார்மலாக கொடுத்த வராது. ஸோ இது ஓப்பன் ஆகுது. ஓப்பனோட பிறகு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா, சம்திங் லைக் ஒரு நம்பரோட அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் அப்ளை ஆன மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளான் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எடிட் பவர் பிளான், வாட் எவர் இட் இஸ் பவர் பிளான் கொடுத்தீங்கன்னா, அது எடிட் பவர் பிளான் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணிவிட்டு பவர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போயிட்டு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இல்லை மேலேயே வந்து அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்ளை ஆயிடுச்சு பார்த்துக்கிறது தான், நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்தேன். ஸோ அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம வெளியே போயிடுறோம். ஸோ வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பி வந்து எஃப்எஸ் பேக்கில் போகிறோம். ஸோ எஃப்எஸ் பேக்கில் போயிட்டு ஆப்டிமைசேஷன்ஸ்க்குள்ளே போயிட்டு இந்த கிக் சிபியூ செட்டப், இது வந்து ரொம்ப டஸ்டடானது தான், ரொம்ப பயப்பட தேவையில்ல. வைரஸ் இல்லை வந்து பிசி வந்து ரொம்ப லேக் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுற நல்ல விஷயம் தான். இது எதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேனேஜரில் இன்ஸ்டால் பண்ணாலே பிளாக் ஸ்க்ரீன் வருது. எனவே லான்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து ரொம்ப டஸ்டட் தான், ரொம்ப பயப்பட தேவையில்லை யாருமே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஏதாச்சும் எஃப்எஸ் ட்ராப் ஆகும் அப்புறம் பிசி ரொம்ப சிபியூஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ண மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் ஆன பிறகு என்ன அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வருது. ஸோ நியூ வெர்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது நியூ வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம என்ன கிளிக் பண்ணோம், இப்போ அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்திங்க அப்படின்னா, அந்த கோர் பிளானிங் அது இருக்குது பார்த்தீங்களா, அது 100, அந்த டர்போ அது வந்து இண்டெக்ஸ் வந்து 100, அண்ட் ஃப்ரீக்வன்சி இது வந்து 100 இருக்கா செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் அப்ளை ஆன இது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படி சொல்கிறதுக்கப்புறம் நம்ம சிபியூ அந்த ஸ்பீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை கொடுக்குறோம். ஸோ அப்ளை கொடுத்த பிறகு அந்த அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 10. ஸோ ஸ்டெப் நம்பர் 11 என்ன பார்த்தீங்கன்னா, டெம்பரரி ஃபைல்ஸை டெலிட் பண்ண போகிறோம். ஸோ பெர்சன்டேஜ் டெம்ப் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ரொம்ப இருக்க ஃபோல்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இப்போன்னு இல்லை, எப்பயுமே கேம் ஆகிறதுக்கு முடியும் டெம்பரரி ஃபைல்ஸ் டெலிட் பண்ணுறாங்க. ஸோ டெம்பரரி ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் அப்புறம் இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் உள்ள இருக்கிறதுல இதில் தேவையில்லாது, ரொம்ப ரொம்ப பக்காக இருக்கிறது, ரொம்ப கிராஷ் ஆகிறது அண்ட் கேச்சஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறோம். சில இதை டெலிட் பண்ண முடியாது. ஸோ டூ திஸ் ஆல் ஃபார் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையும் வந்து எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா, கேம் ஆகிறதுக்கு முடியும் எல்லாவற்றையும் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம எஃப்எஸ் பூஸ்ட் வீடியோ பண்ணுறோம்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறோம் இப்பயும் டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்குள்ள போயிட்டு எம்டி ரீசைக்கிள் பின். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுலேயும் வந்து டெம்பல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து டெம்பன் அடிச்சிங்க அப்படின்னா அதிலும் சில விஷயங்கள் இருக்கும், அதையும் டெலிட் பண்ணுறேங்க. எப்பயுமே வந்து கேம் மாறதுக்கு முடியும் இதில் பண்ணுறங்க. இப்போ எஃப்எஸ் இன்க்ரீஸ் வீடியோஸ் பண்ணதுக்காக கொஞ்சம் முன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெலிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்பயுமே கேம் மாறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் டிஸ்க் சீல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டிஸ்க் கிளீனப் கூட பண்ணலாமா. ஸோ டிஸ்க் கிளீனப் கொடுத்துடும், மிச்சம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ அப்போனா உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் இந்த சீல இருக்க கேச்சஸ் அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் தம்ப்நெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகும். இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்எஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன விஷயம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் இன்க்ரீஸ் ஆன விஷயம். ஸோ சிசி கிளீனர் யூஸ் பண்ணுறவங்க அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் இருந்தாலும் சிசி கிளீனர் வந்து ஃபேக்காக சில பேர் கிராக் யூஸ் பண்ணிங்க அந்த வைரஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 11. ஸ்டெப் நம்பர் 12 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீஸ்டார்ட் யுவர் பிசி. ஸோ ரீஸ்டார்ட் யுவர் பிசி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபிக் செட்டிங்ஸ் அந்த பேக் எல்லாமே அப்ளை ஆகிறதுக்கு அண்ட் எஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியை ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ மறக்காம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். 5% வீடியோ இருக்குது. இதான் ஸ்டெப் நம்பர் 12. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப், இது லாஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்ட்நைட் சாப்டர் 2 எஃப்எஸ் பேக்கில் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஆப்டிமைசேஷனுக்குள்ளே போயிட்டு ஐஎஸ்எல்சி 10.016 இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் ஸ்டாண்ட் பை அப்படின்ற விஷயம் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரேம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணணும். ஸோ இது ஓப்பன் பண்ணலாம். ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8 GB ரேம் இருக்குன்னா அது ஆஃப் ஆஃப் த ரேம் வந்து யூசேஜாக யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ட்ரஸ்டட் தான், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஓப்பன் ஆகாது. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், நானே வந்து மொக்கம் வாங்கினேன். ஸோ கீழே சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து 8 GB, ஸோ 8000 MB காட்டுது. உங்களுக்கு 16 GB 16000 அப்படி காட்டும். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம கேல்குலேட் எடுத்து போட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இப்போ 8 GB ரேம். ஸோ 8 GB 8000 MB. ஸோ 8000 MB அதை நம்ம டிவைட் பண்ணனா வரும் நம்மளுக்கு வந்து 4000 வரும். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் எப்படி சொல்றது, 4096 எதுக்கு 8 GB, ஸோ அந்த மாதிரி, அண்ட் வந்து 8000 எதுக்கு 16 GB. ஸோ ஆஃப் ஆஃப் தி புரியுதுங்களா. இப்போ எந்த வந்து பார்த்தீங்கன்னா 4096. ஸோ அதை நான் வந்து 4096 யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு 16 GB 81 அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணுத்தையும் நீங்கள் வந்து என்ன ரேம் இருக்கோ அதை பொறுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எனபிள் அந்த கஸ்டம் டைமர் ரெசல்யூஷன் இருக்குது, அதை டிக் சிம்பிள் கொடுத்துரும். ஸோ இந்த டைமர் ரெசல்யூஷன் வந்து நீங்கள் திரும்பி எடிட் பண்ணும், அது ஆல்ரெடி 5G இருக்கும், திரும்பி ஒரு எடிட் பண்ணிக்கோங்க 0.50. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கொடுத்தணும். ஸ்டார்ட் கொடுத்து இந்த பர்ச் ஸ்டாண்ட் பை இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே லாஸ்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஸோ 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கேம்குள்ளே போகிறோம்.
ஸோ கேம்குள்ளே போய் போனதுக்கப்புறம் ஒம்மை கார்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே வந்து எஃப்பிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ என்னோட ஆக்சுவல் எஃப்பிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 120 எஃப்பிஎஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 200 எஃப்பிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை பஜனும், ரொம்ப நன்றி அவர்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த 11 ஸ்டெப்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்று விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து பாராட்டுங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, நான் கல்வி கழிவு ஊற்றி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது ஜஸ்ட் ட்ரை, ஒரு ட்ரை தான். ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நல்லா எஃப்பிஎஸ் வரும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த ஆதரவு எப்பவுமே இருக்கணும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் பேசணும்னு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட.